ஃபீவர் கேசஸ் ஜுரம் ஜுரம்ன்றதும் வந்து எல்லாருமே உடனடியாக சிகிச்சை வேணுங்கிறதுக்காக எங்கெங்கேயோ ஓடி போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஹோமியோபதியில் அக்யூட் ஃபீவர், சடனாக வரக்கூடிய ஃபீவராக இருந்தாலும் சரி, க்ரானிக் ஃபீவராக இருந்தாலும் சரி, உடனே பண்ண முடியும். உதாரணமாக இப்போது ஒரு ஜுரம் வருதுன்னா எதனால் வரலாம் அப்படிங்கிறத நாங்களும் உடனே அசஸ் பண்ணுவோம். சிம்டம்ஸ் பார்த்தோடனே கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று, சளி பிடிச்சி இருமல் வந்து தொண்டை வலி வந்து வரலாம், இல்லைனா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வாமிட்டிங், அக்யூட்டாக ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அக்யூட் கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரி வந்து வரலாம், இல்லைனா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், யூரின் போகிறப்போ எரிச்சல், இன்ஃபெக்ஷன் ஆகி அடிக்கடி யூரின் போகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வச்சு வரலாம். ஸோ ஃபீவர் வித் சோர் த்ரோட் ஆர் ஃபீவர் வித் கேஸ்ட்ரிக் ஆர் ஃபீவர் வித் யூரினரி இன்ஃபெக்ஷன், இதுதான் மெயினாக வரக்கூடியது. இது அக்யூட்டாகவும் வரும், க்ரானிக்காகவும் வரும். சில கேஸஸில் வந்து பார்த்திங்கன்னா வைரல் ஃபீவர்ஸ் வரும், சாதாரணமாக ஒரு ஃப்ளூ ஜுரம் வந்து அந்த ஃபீவர் வரும், இல்லைன்னா வந்து ஒரு காமனாக வரக்கூடிய ஒரு பாடி பெயின், மஸ்குலர் சோர்னஸோட ஒரு பெயின், இப்போ ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணியிருப்போம், ஒரு மஸ்குலர் சோர்னஸ் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஃபீவர் வரலாம். சிலர் வந்து ரொம்ப சிவியராக வரக்கூடியதுன்னா டெங்கு ஃபீவர் வரும், அண்ட் மலேரியா ஜுரம் வரலாம். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபீவர் வந்து அக்யூட்டாக வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். பட் ஒன்று ஒன்றுக்கும் சிம்டம்ஸே வந்து டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அதை லெபார்ட்டரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன ஃபீவருங்கிறத வந்து டே ஒன்னில் என்னாலும் டே டூ டே த்ரீயில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். பட் அதில் வந்து சிம்டம்ஸ் ரொம்ப தெளிவாக நாங்கள் அப்சர்வ் பண்ணி உடனே 24 hours to 48 hours ஒன் நாட் ஃபோர் இருந்தாலும் குறைக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு எமர்ஜென்சி ஃபீவரை நாங்கள் ஹேண்டில் பண்ண தான் செய்கிறோம். க்ரானிக் ஃபீவரில் வந்து டைஃபாய்டு ஃபீவர் இருக்கும், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஃபீவர் இருக்கும், டியூபர்குலோயிட் வந்து ஃபீவர் வரும், டிபி, இது மாதிரி இதெல்லாம் க்ரானிக் ஃபீவரில் வரும். இப்போ ஒரு கேஸ் வந்து சொல்லப்போனால் ஒரு 3 வருஷமாக ஒரு கேஸ் ஃபீவரில் இருந்தது. அந்த கேஸ் வந்து எங்கெங்கோ போயிட்டு கடைசியில் ஹோமியோபதியில் ஏதாவது வழி உண்டா அப்படின்ட்டு என்கிட்ட வந்தாங்க. வரும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, 3 வருஷமாக ஃபீவரா அப்படின்ட்டு சொல்லி ஆச்சரியமாக தான் கேட்டேன். அந்த அளவுக்கு 3 இயர்ஸும் அவங்க சஃபர் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா காலையிலே ஆரம்பிக்கும், மத்தியானம் இருக்கும், சாயங்காலம்லாம் அப்படியே போத்திட்டு படுத்துப்பாங்க, பாடியிலலாம் அப்படி ஒரு பெயின். இப்படி ஒரு ஃபீவர் வந்து ஒரு 100 degrees, 101 இப்படிலாம் வருது. ஸோ அந்த பாடி பெயின், சோர் ஃபீலிங், அன்இசினஸ் இப்படிலாம் வந்து 3 வருஷமாக சஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மாவை ட்ரீட் பண்ணும்போது ஆல் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தா திரும்ப திரும்ப டைஃபாய்டு பல முறை பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, லெப்டோஸ்பைரோசிஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பார்த்தா நார்மல் தான் காட்டுது, ஆனால் ஃபீவர் இருக்குது. அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 56 years இருக்கும், 3 வருஷம் ஃபீவர். அப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அவங்ககிட்ட தண்ணி தாகம் இருக்குமா, சாப்பாடு பசி எடுக்குதா எல்லாம் நாங்கள் ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது நோட் பண்ணும்போது பார்த்தா அவங்க வந்து எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் தண்ணி மட்டும் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னாங்க. அப்போ அது வந்து நாங்கள் தேஸ்ட்லெஸ் ரெமடி அப்படின்னு சொல்லிட்டு ஹோமியோபதியில் சில மெடிசன்ஸ் உண்டு, அந்த மெடிசன்ஸில் ஒன்று செலக்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன், இதை வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா பொதுவாக வந்து ஃபீவர் இருக்கும்போது ட்ரை மவுத் இருக்கும், ட்ரை மவுத் இருக்கும்போது தேஸ்ட் வர்றது தான் இயல்பு. ஆனால் நாக்கு வறட்சி இருக்குது, தாகம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஒரு முக்கியத்துவம். அந்த அடிப்படையில் தான் அந்த மருந்தை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். அந்த கேஸ் வந்து ஒரு பார்ஷியல் 50 to 60% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு சஜஷன் சொல்லியிருந்தேன், வந்து ஓகே நீங்கள் வந்து தினமும் நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்கள், டெம்பரேச்சர் ரீட் பண்ணுங்கள், காலையில் ரீடிங் எடுங்க, மத்தியானம் ரீடிங் எடுங்க, ஈவினிங் ரீடிங் எடுங்க, நைட்டில் ரீடிங் எடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த டெம்பரேச்சர் ரீடிங்கை எடுக்க சொல்லியிருந்தேன். ஒரு நாளைக்கு 4 readings இப்படி ஒரு வாரம் எடுத்துகிட்டு திரும்ப என்ன வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து நான் ஒரு இது அங்கே நோட் பண்ணேன், எப்படின்னா ஈவினிங் ஒரு 4 to 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 9 o'clock இந்த பீரியடில் வந்து அவங்களுக்கு எப்போவுமே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறத உணர முடிஞ்சது. இந்த அப்சர்வேஷனை வச்சுக்கிட்டு எங்களுடைய ரெப்பாட்ரி, ஹோமியோபதி ரெப்பாட்ரின்னு ஒரு புக் இருக்கும், அந்த ரெப்பாட்ரியில் வந்து ஃபீவர் வந்து எந்தெந்த டைமுக்கு வருங்கிறத கூட தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதில் பார்க்கும்போது அந்த ஈவினிங் டெம்பரேச்சர் அந்த 4 o'clockக்கு மேலே 9 o'clock உள்ள சூட்டபுளான மெடிசின் வந்து லைக்கோபோடியம். சரி, இதில் வந்து நம்ம ஒரு 6 dose கொடுப்போம்
அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஒரே நாளில் அந்த ரெண்டு மூணு பேக்கெட் டோஸ் சாப்பிடும்போதே அந்த 3 வருஷம் ஃபீவர் அடியோடு போச்சுது, கம்ப்ளீட் ரெக்கவரி. அந்த 3 வருஷம் ஃபீவரும் அந்த மெடிசினோடு போனது அதுக்கப்புறம் எட்டி பார்க்கவே இல்லை, திரும்ப வரவும் இல்லை. இதுதான் பெர்மனண்ட் க்யூர். இது வந்து க்ரானிக் ஃபீவர். ஒரு நாள்பட்ட ஃபீவரை எப்படி ட்ரீட் பண்ணுறோங்கிறதுக்கு, எப்படி அப்சர்வ் பண்ணி எப்படி சூஸ் பண்ணுறோம் ஆஸ் அ ஹோமியோபத் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இதே இது அக்யூட் கேஸில் நான் ஒன்று சொல்கிறேன். திடீர்னுட்டு ஒரு கேஸு, ஒரு நாள் 102, 104 இப்படி டெம்பரேச்சர். ஃபஸ்ட் டே மெடிசன்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு வந்து குழந்தை, அது ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தை பையன். அவனுக்கு வந்து அந்த நைட்டுக்குள்ளே டெம்பரேச்சர் இறங்கலை. உடனே பேரண்ட்ஸ் உடனே கால் பண்ணுறாங்க, சார் ஹை டெம்பரேச்சராக இருக்கே என்ன பண்ணலான்ட்டு. மெடிசன்ஸ் இப்போ தான் கொடுத்துருக்கோமா, ஒரு 24 hours நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து இறங்கலைன்ன உடனே உடனே இறங்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே ஒரு வேகத்தில் அதை வந்து பக்கத்தில் உள்ள ஒரு ஹலோபதி ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவங்களும் ஒரு நாள் ஃபுல்லாக அப்சர்வேஷனில் வச்சுட்டு என்ன டிசீஸ், என்ன ஃபீவராக இருக்கும்ன்ட்டு டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க. அந்த கேஸில் வந்து ஒரு சிம்டம்ஸ் வந்து அவங்க வேறு எதுவும் மெடிசன்ஸ் கொடுக்கல, ஒன்லி அப்சர்வேஷன் தான். அப்போ வந்து அந்த மதர் வந்து அங்கே இருக்கும்போதே ஒரு சிம்டம்ஸ் நோட் பண்ணுறாங்க. என்ன சிம்டம்ஸ்னா, சார் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது நாங்கள் பார்த்தோம் அவன் வந்து அந்த பெட்ஷீட்டை இழுக்கிறது, ஏதோ ஏதோ பேசுகிறது, அப்புறம் பார்த்தா சுவரை பிடிச்சிட்டு ஏறுற மாதிரி ட்ரை பண்ணுறான் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போது நான் வந்து இதை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு டைப் ஆஃப் டெலீரியம், அந்த டெலீரியம் ஃபீவர் வித் டெலீரியம், முணங்கிறது, பேசுகிறது, ஒரு எங்கே ஏறோன்னே தெரியாமல் நடந்துக்கிறது, ஒரு ஸ்டூப்பரஸ் கண்டிஷன் மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு தகுந்தவாறு ஒரு மெடிசன் ஸ்ட்ரமோனியம் நிட்டு ஒரு மெடிசனை செலக்ட் பண்ணி ஒரு 4 டோஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எடுத்துக்கொண்டு கொடுத்தாங்க. அந்த கண்டிஷனுக்கு அது அவனுக்கு பொருத்தமான மெடிசன். 2 டோஸ் சாப்பிட்ட உடனே கம்ப்ளீட்டாக வேர்த்து கம்ப்ளீட்டாக அந்த ஜுரம் விட்டுருச்சு. ஸோ அக்யூட் ஃபீவர்லேயும் எங்களுக்கு தேவையானது வந்து அந்த சிம்டம்ஸ், பெக்யூலியர் சிம்டம் இருந்தால் அதை நாங்கள் அப்சர்வ் பண்ணிட்டோன்னா ஹோமியோபதி மெடிசின் அந்த சூழ்நிலையில் ஒர்க் பண்ணுறோங்கிறதுக்கு தான் இதுதான் ஒரு சாட்சி. அருமையான ஒரு சந்தர்ப்பத்தில் நல்ல ரிசல்ட் கொடுக்க முடிஞ்சது. அந்த கேஸில் ஜுரம் விட்ட உடனே அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கேயும் போய் மெடிசன்ஸ் எதுவும் கொடுக்கல, நாங்கள் கொடுத்த மெடிசனை வச்சு தான் அதை க்யூர் பண்ணோம். இப்படி தான் அக்யூட் கேஸையும் க்ரானிக் கேஸையும் எங்களால் நிரந்தரமாக உடனடியாகவும் குணப்படுத்த முடியும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.